வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏசி கார்த்திக். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேறு எதை பற்றியும் இல்லைங்க, நம்ம டோரோவை பற்றி தான். டோரோனா வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம லேபர் டாக் இனத்தை சேர்ந்த ஒரு நாய், பெண் நாய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஒரு நாளில் குட்டி போட மாதிரி இருக்குது. அதாவது ஜூலை 6 முத கிராசிங்கும், ஜூலை 11 வந்து கடைசி கிராசிங்கும், மூணு கிராசிங் பண்ணிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆன கிராசிங் வந்தால் பிடிச்சி இந்த கூண்டிலே தான் வச்சிருந்தோம், வெளியில் வச்சிருந்தோம். இப்போ குட்டி போடுற டைம் ஆகிட்டனால இந்த கூண்டில் சந்து அதிகமாக இருக்கனால அது குட்டி போட்டால் சேஃபாக இருக்காது அப்படின்ட்டு ஒரு 4 அடி வட்டாவை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு அந்த வட்டாவுக்குள்ளே போடுற மாதிரி ரெடி பண்ணோம். ஆனால் அப்படி பண்ணும்போது வந்து இந்த கூண்டும் பக்கத்தில் எதனால் வச்சுருக்கணும், அது எந்த ஒரு சூழ்நிலையும் கம்ஃபர்ட்டாக இருக்கிறதாக தான் அப்படி வச்சுருக்கோம். ரெண்டாவது 4 அடி வட்டாவில் கொஞ்சம் காடி பண்ணி அதை வந்து நம்ம சொரசுரப்பில்லாமல் சிமெண்ட் போட்டு பூசியிருக்கோம். எதுக்காகனா நாய் எட்டி தாண்டி போகும்போது அடிமடி வந்து அதில் உரசிச்சு இப்போ தாண்டி போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதனால அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இந்த காடி இன்னும் கூட டெப்த்தாக எடுக்கலாம். நான் அப்படி எடுக்கும்போது குட்டி வந்து வெளியே வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, அதனால தான் கரெக்டான அளவை மட்டும் எடுத்திருக்கோம். ஏன் இவ்வளோ நாளாக கேஜுக்குள்ளேயே வச்சுருந்தோம்னா, வேறு நாட்டு நாய்களும் சேர்ந்துடக்கூடாது. அதே சமயத்தில் இது வந்து ரொம்ப ஆட்டம் போடும், அந்த ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்டேஜில் அதிகமாக ஆட்டம் போடுச்சுன்னா அபாட்டாக அதிக வாய்ப்பு இருக்குது, அதனால தான் பயங்கர சேஃபாக வச்சுருந்தோம், அதனால தான் உள்ளே ஏறும். ரெண்டாவது அந்த வட்டாமே பார்த்திங்கன்னா ஒரு கொட்டாய்க்குள்ளே வச்சு, ஓட்டு கொட்டாய்க்குள்ளே வச்சு, கீழெலாம் தலை இருக்க மாதிரி இருக்க கொட்டாய்க்குள்ளே வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா மழைக்காலமாக இருக்குது, எந்த சூழ்நிலையும் குட்டிக்கு டேமேஜ் ஆகிடக்கூடாது, குட்டியும் நாயோட கலகலப்பில் நல்லா சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கு. பார்ப்போம், இது காலங்கள் தான் பதில் சொல்லணும். வெயிட் பண்ணி அதிகபட்சம் நான் 4 நாளில் குட்டி போட்டுருவோம். குட்டி போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிற வீடியோவை நான் அப்டேட் பண்ணுறேன். எத்தனை குட்டி போடுதுங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். இந்த அளவுக்கு சேஃபாக இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக குட்டியை காப்பாற்ற முடியாது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதே எனக்கு சேஃப்டி கம்மியாக தான் தெரியுது, இன்னும் என்ன மழை காலத்தினால ரொம்ப பக்கவாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.